உலகின் பல நாகரிகங்கள் நதிக்கரைகளில் தான் பிறந்ததுன்னு வரலாறு நமக்கு சொல்லுது. அந்த நதிக்கரைகளில் வாழ்கிற மக்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் எல்லாத்துக்கும் நதிகள் முக்கிய பங்காற்றி இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சில முக்கியமான அரசியல் நகர்வுகள் கூட நதிக்கரைகளை மையமாக வச்சே நடந்திருக்கு. அப்படி தமிழகத்தின் நதிக்கரைகளில் வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம், அதை சுற்றி நடக்கிற அரசியல் எல்லாத்தையும் பேசுறது தான் இந்த நதிக்கரை அரசியல். காவிரி, முல்லை, பெரியாறு உட்பட தமிழகத்தை தொடக்கூடிய பல நதிகள்லையும் தண்ணீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில கடந்த 20 ஆண்டுகளா தீராத பிரச்சனையா இருக்கு குமரி மாவட்டத்தின் நெய்யாறு நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை. கேரள மாநிலத்தில் உருவாகி ஓடக்கூடிய ஒரு நதியின் குறுக்க அணை கட்டினதுக்கும் குமரி மாவட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? கேரளாவின் திருவனந்தபுரத்திற்கு கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய அகத்திய மலையில உருவாகுது நெய்யாறு. 56 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த ஆறு நெய்யாற்றின் கரா தாலுக்கா வழியா பூவாறு பக்கத்துல அரபிக்கடல்ல கலக்குது. கல்லாறு, முல்லையாறு மற்றும் கரவலியாறு போன்றவை நெய்யாற்றின் துணையாறுகளா இருக்கு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நெடுமங்காடு, நெய்யாற்றின் கரை, பிளவங்கோடு இந்த 3 தாலுகா மக்களுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக 1958 நெய்யாற்றுக்கு நடுவில் ஒரு அணை கட்டப்பட்டது. அந்த அணை தான் இப்ப நடக்கிற பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஆறுகளும் குளங்களும் கடல்களும் நிறைந்த ஒரு மண் இந்த குமரி மண். இந்த மண்ணினுடைய வரலாற்றோடு ரொம்ப நெருங்கி பிணைந்த வரலாறாக இருந்தது நம்முடைய நெய்யாற்றினுடைய வரலாறு. நெய்யாறு அப்படிங்கிற அந்த நதி ஓடிய அந்த நிலப்பிரதேசம் என்பது ஒரு காலகட்டத்தில் ஒன்றிணைந்த ஒரு குமரி நிலப்பகுதியாக இருந்தது. குமரி மாவட்டம் 1956 வந்து தாய் தமிழகத்தோடு இணையுது. அதுவரையிலும் ஒரே மாநிலத்துக்குள் ஓடிய நதி இப்போது 2 மாநிலத்துக்குள்ள ஓடுது. இந்த 2 மாநிலத்தினுடைய நதியாக இந்த நெய்யாறு மாறும்போது ஒரு பிரச்சனை உருவாகுது. இந்த நதி நீரை எப்படி நம்ம வந்து பங்கிட்டுக் கொள்வோம்? 1958 இந்த நீரை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேரள அரசு வந்து அங்க வந்து அணையை கட்டுது. நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 1958 கேரள அரசு நெய்யாறின் குறுக்கே அணை கட்டும் போது கேரளா தமிழ்நாடு என்று இந்த பாகுபாடு பிரிந்து விட்டது. குமரி மாவட்டம் தமிழகத்தோடு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மொத்த நீரையும் தாங்களே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் கேரள அரசு இந்த அணையை கட்டுது. இந்த நெய்யாறு இந்த பிரச்சனையில வரும்போதுதான் அப்போது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய காமராசர் அவர்கள் 1963 அவர் கேரள அரசோடு ஒரு உரையாடலை நடத்துகிறார். அந்த உரையாடல் வழியாகத்தான் இந்த நெய்யாறு இடதுகரை சேனல் திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. இந்த நெய்யாறிலிருந்து சேரக்கூடிய தண்ணீரில் கிட்டத்தட்ட ஒரு 50 விழுக்காடு தண்ணீர் நம்முடைய குமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட 10 காணி, 6 காணி இந்த பகுதியில் உருவாகக்கூடிய ஆறான கருப்பையாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறில் இருந்தும், இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மலை அடிவார பகுதியில் உள்ள மழைநீர்கள் இருந்தும் போய் தான் இந்த நெய்யாறுல போய் சேருது. எனவே இவ்வளவு கணிசமான அளவு நீரை கொடுக்கக்கூடிய நம்முடைய குமரி மாவட்ட குறிப்பாக விளவங்கோடு மக்களுக்கு இந்த தண்ணீர் பயன்பாட்டுக்கு வேணும், குறிப்பாக விவசாயத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவை வரும்போதுதான் காமராசர் கேரள அரசோடு அந்த ஒப்பந்தத்தை போடுறார். அதன் அடிப்படையில் கேரள அரசு இந்த நெய்யாறு இடதுகரை சேனல்ல தண்ணீர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு.
இதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, 9 வருவாய் கிராமங்கள் வந்து விவசாயத்துக்கு வருது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் வரும்போது இந்த விவசாயம் அப்படிங்கிறதுக்கான தண்ணீரை கேரள அரசு முற்றிலுமாக தடுத்து நிறுத்துது. இங்குள்ள விவசாயிகள் ரொம்ப சிக்கலுக்குள்ளாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருந்த இந்த நெய்யாறு இடதுகரை சேனல் போராட்டம் இன்னை பார்த்தாச்சுன்னா ரொம்ப அமைதியாக மாறிடுச்சு. இன்னொன்று, இங்குள்ள அரசு அதிகாரங்கள் இந்த விஷயத்துல கூடுதலான கவனம் செலுத்தல. இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம குளித்திராறுன்னு நம்ம சொல்றோம். ஆனா உண்மையிலேயே இதனுடைய இலக்கிய பெயர் வந்து தாமிரபரணி. கோதையாறுடைய அப்பர் லோயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சுன்னா, லோயர்ல இருந்து தாமிரபரணி இங்க வருது, அப்பர்ல இருந்து தாமிரபரணி திருநெல்வேலிக்கு போகுது. இதே மாதிரி நெய்யாறுடைய வரலாறு எதிர்பாராத விதமாக தமிழ் இலக்கியத்துக்குள்ள இந்த நெய்யாறு பற்றிய பதிவுகள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆனா மலையாள இலக்கியத்துக்குள்ள அது கவிதைகளிலும் சரி அல்லது புனைகதைகளிலும் சரி இதை வந்து எழுதிட்டே இருக்காங்க. குறிப்பாக மதுசூதனன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவிஞருடைய கவிதை படைப்புகளில் நெய்யாறு பற்றிய குறிப்புகள் வருது. அதே மாதிரி வேணுகோபன் சொல்லக்கூடியவருடைய நாவல்களுக்குள்ள நெய்யாறு பற்றிய குறிப்புகள் அதிகமாக இருக்கு. நூற்று 184 உயரமும் 968 அகலமும் கொண்ட நெய்யாற்று அணை மூலமா 39,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற்று வந்தது. இந்த அணையுடைய மொத்த கொள்ளளவுல 50% தண்ணீர் குமரி மாவட்டத்தின் அணைமுகம் கருப்பையாறு போன்ற நீர்பிடிப்பு பகுதிகளில் இருந்துதான் போகுது. நெய்யாறு அணை கட்டப்பட்ட காலத்திலிருந்து கேரளாவினுடைய திருவனந்தபுரம் மாவட்டத்தில் சுமார் 70,000 ஏக்கர் பாசன பரப்பிற்கும், இப்போதைய கன்னியாகுமரி மாவட்ட பகுதியில் உள்ள சுமார் 15,000 ஏக்கர் பாசன பகுதிக்கும் தண்ணீர் ஆதாரமாக விளங்கியது. அந்த காலத்தில் இங்கு மிகச்செழிப்பாக நெல் விவசாயமும், அதே போன்று கோடை காலத்தில் உளுந்து போன்ற பயிர்களும் காய்கறிகளும் பயிரிடப்பட்டு வந்தது. இப்போது 2000 ஆண்டுக்கு பிறகு இந்த தண்ணீர் இந்த மாவட்டத்திற்கு வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு, அடிப்படை உரிமையை பெறுவதற்காக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்து அங்கிருந்து பெறுவதற்காக இங்கிருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் கூறுகிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த அளவில் உரிமை என்ற அடிப்படையில் தண்ணீர் பெறுவது விருப்பம் இருக்கட்டும், இங்கு இருக்கக்கூடிய இந்த நீரை காக்கும் நோக்கத்தில் தமிழக அரசு தன்னுடைய அதிகாரிகளை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக பல மாற்று திட்டங்களை கண்டுபிடித்து வைத்துள்ளது. பள்ளிக்கூட்டம் என்ற பகுதியில் ஒரு அணை கால்வாய் பாய்கிறது. அந்த கால்வாயிலிருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு கால்வாயை இணைத்தால் நெய்யாறு இடதுகரையில் தண்ணீர் விடலாம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கண்டுபிடித்து அது நிலுவையில் உள்ளது. அதே போன்று திருப்பரப்பு அருவியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்ணீரை நெய்யாறு இடதுகரை கால்வாயில் கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு திட்டம் நிலுவையில் உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலாக அணைகளில் தண்ணீர் பாய்ந்து செல்லக்கூடிய நெய்யாறுக்கு செல்லக்கூடிய தண்ணீரை தடுப்பணைகள் கட்டி அங்கிருந்து இந்த நெய்யாறுக்கு இணைக்கலாம் என்றெல்லாம் மாற்று திட்டங்கள் எல்லாம் அரசு மட்டத்தில் ஆய்வு செய்து அவற்றை நிலுவையில் வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டங்களை நிறைவேற்ற தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே வேளையில் நெய்யாறு இடதுகரை கால்வாயினுடைய தற்போதைய நிலைமையை நீங்கள் யோசித்து பார்த்தால் பெரும்பாலான பகுதிகளில் ஆக்கிரமிப்பு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக அழிவை சந்தித்துள்ளது. நெய்யாறு அணை கட்டுவதற்கு முன்பாகவும் சரி, நெய்யாறு இடதுகரை கால்வாயை வடிவமைப்பதற்கு முன்பாகவும் சரி, இங்குள்ள மக்கள் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டில் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் அதிகபட்ச மழை பெய்யக்கூடிய மாவட்டம், ஆனால் மழை பெய்யக்கூடிய காலத்தில் பெய்து வீணாக கடலில் சென்று சேர்ந்துவிடும். அதை சேமித்து வைத்தால் மட்டுமே அடிப்படையாக பல்வேறு காரியங்களை செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அன்று பயிர்கள் மட்டுமல்ல அதிலிருந்து தற்போதைய கிரவுண்ட் வாட்டரை விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வரைக்கும் விவசாயிகளுக்கு பல்வேறு அன்றாட பொருளாதார நிலைமை, சம்பளம் ஒரு ஒரு கூலியாளாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தினசரி சம்பளத்திற்கு அளவிற்கு அவர்கள் தங்களுடைய தோட்டத்தில்
அன்றைய காலகட்டத்தில் நெல் பயிராக இருந்தாலும் சரி, தற்போது ரப்பர் தென்னையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அடிப்படையான பொருளாதார வசதியை இந்த தந்தது. ஆரம்ப காலத்தில் தண்ணீர் கிடைத்த போது நெய்யாறு கால்வாயை நம்பி நெல் விவசாயமும் பயிர் இது பயறு வகைகளும் அதே போன்று காய்கறிகளும் இருந்தது. இப்போது ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட காரணத்தினால் பெரும்பாலான பகுதிகளில் ரப்பர் விவசாயம், தென்னை விவசாயம், வாழை விவசாயம் என்ற அடிப்படையில் மாறியிருக்கிறார்கள். ஒரு சில பகுதிகளில் போர்களை பயன்படுத்தி காய்கறிகள் பயிர் செய்கிறார்கள். இவ்வளவு பயனுள்ளதா இருந்த இந்த அணையில இப்ப என்ன பிரச்சனை? இதை தெரிஞ்சுக்கணும்னா மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இடையில எல்லை கோடுகள் வரைந்த காலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போகணும். நெய்யாறு நதிநீர் பங்கீட்டு விவகாரத்தை சுத்தி நடக்கிற அரசியலை பத்தி பேசுறதுக்காக இதை பத்தி தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டு பல கட்டுரைகள் எழுதிய ஊடகவியலாளர் சுவாமிநாதன் நம்மளோட இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். இந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன, யாரு சார்? கடந்த 2004 சார், கடந்த 2004 வருஷத்துல கேரளால காங்கிரஸ் அரசு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு நாள் எந்த முன்னறிவிப்பும் கிடையாது, எந்த விதமான விவசாயிகளுக்கும் முறைப்படி எந்த தகவலும் தெரிவிக்கல. திடீர்னு ஒரு நாள் அந்த சுந்தரிமுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நெய்யாறு இடதுகரை கால்வாயோட சற்றை மூடுறாங்க. அந்த சற்று வழியா தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஏன் மூடினாங்க அப்படிங்கறதுக்கான விளக்கம் அப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த கால்வாயை பராமரிக்கிறதுக்கு, அதாவது அந்த நதி தண்ணீரை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும், அதை தமிழ்நாடு அரசு கட்டல அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம தான் திடீர்னு மூடுறாங்க. மூடின உடனேதான் அப்ப விவசாயிகள், அதாவது அந்த கட்டணத்தை கட்ட சொல்லி முதல்ல கேட்கல, மூடுறதுக்கு முன்னாடி கேட்கல. அதாவது நம்ம தமிழக அரசினுடைய ஸ்டாண்டர்ட் என்னவா இருந்துச்சுன்னா, இரண்டு பேருக்கும் பாத்தியப்பட்ட அணை, இதுல நீ என்னட்ட கட்டணம் கட்டுன்னு சொல்லி பெரியண்ணன் தன்மையில நீ நடந்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இரண்டு மாநிலத்துக்கும் உரிமை இருக்கு, அப்ப கேரளா எப்படி நிதி பிரிக்கலாம் அப்படின்னா, அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இரு மாநில அரசையும் கூப்பிட்டுருக்கணும், இரண்டு மாநில நீர்வாசனத்துறை அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஒரு குழு அமைச்சு பேசி இப்படி நமக்கு செலவாகுது, இதுக்காக நிதியை தாங்க அப்படின்னு கேட்கறது வேற. திடீர்னு தன்னிச்சையா அவங்க அணைய மூணுல இருந்து 2004 இருந்துதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இன்னைக்கு 20 ஆண்டுகள் கடந்திருக்கும். இந்த 20 ஆண்டு காலமா, அதாவது 2004 இருந்து இப்ப வரைக்கும் இந்த விவகாரத்துல தமிழக அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருந்திருக்கு, அணுகுமுறை எப்படி இருந்திருக்கு சார்? அந்த 20 ஆண்டு காலத்துல திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே ஆட்சி கட்டில மாறி மாறி வந்திருக்காங்க. 2004 நாடாளுமன்ற தேர்தல இருந்தே இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து தேர்தல் அறிக்கைகள்ல இடம்பெற்றுட்டு வருது. அதுலயும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, மாவட்ட தேர்தல் அறிக்கையில தான் அது இடம்பெறுது. ஒரு தமிழக அளவுல வெளியிடக்கூடிய பிரதான தேர்தல் மாவட்டங்களுக்கு வெளியிடுறாங்கல்ல, அந்த அறிக்கையில தான் இடம்பெறுது. இன்னும் சொல்ல போனா உள்ளூர் வேட்பாளர்களுடைய அறிக்கையில தவறாம இடம்பெறுது. இதுல இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கறத நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன விளக்கம் கூட இதுல தேவைப்படுது சார். என்னன்னா, இந்த நெய்யாறு இருக்கக்கூடிய பகுதிங்கிறது விளவங்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அதுக்குதான் இப்ப இடைத்தேர்தல் நடக்கும். தமிழக மக்கள் எல்லாருக்குமே அந்த வகையில அந்த தொகுதி ரொம்ப பரிச்சயம். இப்ப அண்மையில விஜயதரணி ராஜினாமா பண்ணியிருந்தாங்க, அதற்கு பின்பு அந்த தொகுதியில தான் இடைத்தேர்தல் நடக்க போகுது. இந்த தொகுதியினுடைய பிரதான பிரச்சனையும் இதுதான். இங்க வந்து திராவிட கட்சிகளை விட தேசிய கட்சிகள் வலுவான ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்க ஒரு 15 தேர்தல்களை எடுத்து பாத்தீங்கன்னா, 10 முறை காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்காங்க, 5 முறை கம்யூனிஸ்டுகள் ஜெயிச்சிருக்காங்க. கேரளாவும் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வராங்க. இந்த பிரச்சனை இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியிலையும் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தான் ஆட்சிக்கு வராங்க. சோ இது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா பார்க்கப்படுதே ஒழிய, திராவிட கட்சிகளுக்கு இது குறித்த புரிதல் முழுசா இல்ல அப்படிங்கறதா தான் நான் இதுல தொடர்ந்து கட்டுரைகள் எழுதின வகையில உள்வாங்கிக்க முடியுது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இல்ல, அது என்னன்னா, கேரளாவில நடக்கிறது ஒரு தேசிய கட்சிகளுடைய அரசியல். இங்க விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறக்கூடியதும் காங்கிரஸ் அல்லது கம்யூனிஸ்ட் தான். வெற்றி பெறக்கூடியவங்க தான் அவங்களா இருக்காங்க, ஆனா போட்டியிடுறது இவங்களும் தானே. அப்படிங்கும் போது இங்க மக்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனையை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரும்பாலும் இந்த சட்டமன்ற தொகுதியோட கல்ச்சர் என்னவா இருக்குன்னா, திராவிட கட்சிகள் போட்டிடுறதே இல்ல. இப்ப அதிமுக முதல் முறையா தனியா நிக்கிறதுனால இங்க ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பெரும்பாலும் இந்த தொகுதிகளில் என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப அரிதிலும் அரிதாதான், அந்த ஜெயலலிதா அவர்கள் காலத்துல தனியா எல்லா தொகுதிகளையும் அதிமுக நிக்கிறப்ப மட்டும்தான் இந்த சட்டசபை தொகுதிக்கு ஆள் விடுவாங்க. மற்ற நேரங்கள்லாம் என்னன்னா, கூட்டணி கட்சி யாரு தேசிய கட்சி இருக்காங்களோ அது காங்கிரஸ் இருந்தா காங்கிரஸ், இடதுசாரிகள் இருந்தா இடதுசாரி. சரி, ஒவ்வொரு முறையும் தேசிய கட்சிகள் இந்த இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பிரதிநிதியா இருக்கக்கூடிய அவையில இந்த பிரச்சனையை முன் வச்சிருக்காங்களா? சட்டமன்றத்துல தொடர்ந்து பேசுறாங்க. அதுதான் நான் சொன்னேன், தமிழக அரசுக்கு இது குறித்த புரிதல் முழுசா இல்ல.
உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. என்னன்னா, தண்ணீர் பங்கீடுங்கிறது எங்க உரிமை, அதுக்கு நீ கட்டணம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால நாங்க வந்து அது உச்சநீதிமன்றத்தில் உரிமையை நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற பேர்ல தமிழக அரசு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இதையெல்லாம் மீறி கடந்த 2022 சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த தொகுதியில் அப்ப சட்டமன்ற உறுப்பினர் வந்து விஜயதரணி அவர்கள் இந்த பிரச்சனையை பேசுறாங்க. பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த நதி போகக்கூடிய பாதையை, கால்வாய் பகுதிகளை தூர்வாரணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க, ஆக்கிரமிப்புகள் அகற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் சார் அதுல என்ன விஷயம் குறிப்பிடுறாருன்னா, தண்ணியே வரல, நம்ம எதுக்கு அதுல போய் கால்வாயை தூர்வார போறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நான் இந்த விஷயம் செய்திகள்லயும் வந்துச்சு. இந்த விவகாரத்துல இப்படி ஒரு பதில் வருது, இப்படி ஒரு நிலைப்பாட்டுல தமிழக அரசு இருக்கு அப்படின்றதுக்கு காரணம் விழிப்புணர்வு இல்லாததா இல்ல அக்கறை இல்லாததா? இல்ல, அதை நம்ம அக்கறை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தமிழக அரசு தான் போட்டிருக்காங்க, வழக்கு நிலுவையில் இருக்கு. அப்ப அரசு வந்து அது என்ன பண்ணிருக்கலாம், மாற்று திட்டங்கள் யோசிச்சிருக்கலாம். இல்ல, இந்த விஷயத்துல மற்ற கட்சிகளோட அணுகுமுறை எப்படி இருக்கு? ஏன்னா அரசு இதை செய்யலன்றதை தாண்டி மற்ற கட்சிகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை இல்லையா? ஆமா, கிட்டத்தட்ட அந்த நீங்க சரியா கேட்டீங்க சார். அதாவது இந்த அழுத்தம் கொடுக்கறதுங்கிறது 2004 ஆண்டுல காங்கிரஸ் கவர்மெண்ட் கேரளாவில் இருக்கும்போது நிறுத்தினாங்க. குமரி மாவட்ட காங்கிரஸ்காரங்களே சாகுமறை உண்ணாவிரத போராட்டம்லாம் அப்பவே நடத்தினாங்க. தண்ணீர் வேணும், எங்களுக்கு அந்த தண்ணியை திறந்து விடுங்கன்னு நடத்தினாங்க. இடதுசாரிகள் ரொம்ப வீரியமா அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா அது எத்தனை ஆண்டுகள், 20 ஆண்டுகள் போராட்டம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரப்பர் பயிர் நட்டா அதனுடைய ஆயுட்காலம் 15 வருஷம், தண்ணி வராமல் இருக்கிறது 20 வருஷம். இந்த பகுதியினுடைய பிரதான விவசாயமா இன்னைக்கு ரப்பரா மாறிடுச்சு. குமரி மாவட்டத்தை நாஞ்சில் நாடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாஞ்சில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கலப்பை அப்படின்னு அர்த்தம். காரணம் என்னன்னா, இன்னைக்கு எப்படி தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியமா தஞ்சாவூர் இருந்துச்சோ, அதே மாதிரி ஒட்டுமொத்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு, நாங்கெல்லாம் கேரளால இருந்து இங்க இணைந்தவர்கள், நாங்க பேசுற தமிழ் எங்க எங்க நிலம் இது எங்க பரப்புன்னு போராடி வந்தவங்க, சும்மா வரல. இப்படி வந்ததே இப்ப இந்த தண்ணீர் கிடைக்கிறதுல பிரச்சனையா இருக்கு. அதான் சொல்ல வரேன், 1956 நாங்க இணையறோம், 1958 தான் அணை கட்டி முடிக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்கலாம், ஒரு கேள்வி வந்து முன்வைக்கலாம், 58 தானே அணை கட்டி முடிக்கிறாங்க, 56 இணைஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த 58 அணை கட்டப்படுறதுக்கு 4 ஆண்டுகள் முன்னாடியே கட்டுமான பணி தொடங்கிட்டாங்க. சோ திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட நெற்களஞ்சியமா இருந்ததே இந்த குமரி மாவட்டம் தான். ஆனா இன்னைக்கு சொல்ல போனா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும், சற்றேறக்குறைய 24,000 ஏக்கர்ல நடந்த அந்த நெல் சாகுபடி இந்த தாலுகால சுத்தமா நின்றுச்சு. ஒரு சிங்கிள் ஏக்கர்ல கூட நெல் இல்ல. இப்ப இந்த தண்ணீர் நிறுத்தின உடனே ஏற்பட்ட அந்த உடனடியான பாதிப்பு இருக்கும்ல, அது எப்படி இருந்தது, இப்ப வரைக்கும் அதை எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதி விவசாயிகள்? அதாவது வந்து அதனால் வர விவசாயம்ங்கிறது நம்ம வந்து ஒரு வருவாய் ஈட்டுறதுக்கான தொழில் இல்ல, அது முதல்ல அது ஒரு ஆத்மார்த்தமா செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கை. சோ அந்த நெல் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கு பின்பாக, நெல் விவசாயம்னா அறுபடி விதமா தண்ணி தேவை, அந்த நெய்யாறு இடதுகரை கால்வாயில தண்ணீரை நிறுத்துறாங்க. அதற்கு பின்பு அது எப்படி மாறுதுன்னா, ரப்பர் சாகுபடியை நோக்கி மாறுறாங்க. சோ இந்த பகுதியினுடைய விவசாயத்தினுடைய முகம் மாறி இருக்கு. இதுல ரொம்ப மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை ஆரோக்கியம் சார்ந்தது இருக்கு. அந்த ஆரோக்கியம் சார்ந்தது இந்த தொகுதியினுடைய பிரச்சனை இல்ல, தமிழ் மக்களோட பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கே பிரச்சனை. புவிசார் குறியீடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சார், ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த பகுதியில வெளியக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு புவிசார் குறியீடு கொடுப்பாங்க. தமிழகத்தின் தேன் கிண்டம் அப்படின்னு சொல்றது மார்த்தாண்டத்தை சொல்லுவாங்க. அந்த மார்த்தாண்டத்துக்கு புவிசார் குறியீடு தேனுக்கு கொடுத்துருக்காங்க. மார்த்தாண்டம் தேன்னா எல்லா வளமும் ஃபேமஸ், எல்லா ஊர்லயும் வாங்குவாங்க. அந்த மார்த்தாண்டம் தேனினுடைய சிறப்பே இங்க விளையக்கூடிய பல பயிர் சாகுபடி இருந்துச்சுல சார், நெல்லா இருக்கலாம், வாழையா இருக்கலாம், பல்வேறு வகையான சாகுபடி, இதுகளுக்கு இடையில வைக்கக்கூடிய தேனி பெட்டிகள்ல உற்பத்தி ஆகுது இல்ல தேன், அந்த தேன் தான் ஒரிஜினலான சுத்தமான ஒரு நல்ல ஆரோக்கிய தன்மை கொண்ட தேனா இருந்துச்சு. இன்னைக்கு புவிசார் குறியீடு வாங்கின தேன் இங்க இருந்து போனாலும் கூட அது வெறுமனே ரப்பர் மரங்களுக்கு இடையில வைக்கப்பட்ட தேனா இருக்கு. சோ அப்ப நீங்க ஒரு மருத்துவ பர்பஸ்க்காக நீங்க ஒரு மெடிக்கலா புவிசார் குறியீடு கிடைச்சதுக்கான அர்த்தமே இல்லாம போயிருச்சு. அதனுடைய பயன் வந்து முழுதா இல்லாம போகுது. அது தேன் தேவையை பூர்த்தி செய்யும் வழியோ மருத்துவ தேவைக்கான தேனா இருக்காது. அதனால இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பொருளாதார அடிப்படையிலையும் பல்வேறு சிக்கல்களுக்கு இந்த நெய்யாறு பிரச்சனையே காரணம். அடிப்படையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து 20 ஆண்டு காலமா இரு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையா பார்க்கப்படுது. இதுல வந்து மத்திய அரசு தலையிடலையா, மத்திய அரசுடைய கவனத்துக்கு யாரும் இந்த பிரச்சனையை கொண்டு போகலையா? இல்ல, மத்திய அரசு தலையிடலங்கிறத விட காங்கிரசும் மத்தியில இருந்துச்சு. இப்ப நம்ம இப்ப என்ன பொறுத்தவரை நம்ம கடந்த காலங்களை விடையும் இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். இன்னைக்கு வந்து ஒரு இந்தியா கூட்டணி அமைச்சிருக்காங்க. அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளதான் கேரளத்தை ஆளக்கூடிய இடதுசாரிகள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இரண்டு முதல்வர்களுமே ரொம்ப அந்யோன்யமா பரிச்சயமா ஒற்றை புள்ளியில இணைஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல என்னன்னா, இங்க நாகர்கோவில்ல ஏதாவது ஒரு தோல் சிலை போராட்டம் நடத்தினா கேரள முதல்வர் வராரு, தமிழகம் சொல்ல வர்றது புரியுது, இவங்க ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கோ, இது தீந்துரும். இது ரொம்ப எளிதான ஒரு, ஏன்னா ஒரு தாலுகாக்கான பிரச்சனையா தான் இருக்கு. நீங்க காவிரி மாதிரியோ முல்லை பெரியாறு மாதிரியோ பெரிய நிலப்பரப்பு கூட இல்ல, ஒரு 24,000 ஏக்கருக்கான ஒரு பிரச்சனை.
அப்ப முதல்ல இதை தீர்த்து வைக்கிறதன் மூலமா அது என்ன ஒரு நம்பிக்கையை தரும்னா, இதே மாதிரி நம்ம முதல்வர் நினைச்சார்னா காவிரியை தீர்த்துருவாரு, கேரளா கர்நாடகால காங்கிரஸ் அரசு இருக்கு, இதே மாதிரி நம்ம முதல்வர் நினைச்சார்னா முல்லை பெரியாரை தீர்த்துருவாரு, அங்க வந்து கம்யூனிஸ்ட் அரசு இருக்கு அப்படிங்கக்கூடிய நம்பிக்கைய விதைக்கும் அப்படிங்கறது என்னுடைய பார்வையா இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்குள்ள கூட வந்துறேன் சார், மத்திய அரசினுடைய கவனத்துக்கு போலையான்னா அது என்ன பிரச்சனைனா, உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறத காரணம் காட்டியே என்ன பண்றாங்கன்னா, வழக்கு நிலுவையில் இருக்கு, வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் பெஞ்சுக்கு விசாரணைக்கு வரும்போது அதுக்கு ஒரு காலக்கெடு நிர்ணயிச்சு இந்த காலக்கெடுக்குள்ளாடி தீர்ப்பு சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வந்தாங்கன்னா தான் விவசாயிகளுடைய கண்ணீர் துடைக்கப்படுங்கிறதா உள்வாங்க வேண்டிய தீர்வு தான் என்ன அப்படின்றத ரெண்டே வரியில சொல்லுங்க. ஒன்று, இரு மாநில அரசுகளும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும், அது துளியும் தயக்கம் இல்லாம, யாரு முதல்ல பேசுறதுங்கிற தயக்கமே இல்லாம ரெண்டு பேரும் பேசணும். பேசினாங்கன்னா தீர்வு கிடைக்கும், பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணக்கூடிய அளவிலான பிரச்சனை தான் இது அப்படிங்கிற பார்வை ஒன்று. ரெண்டாவது, அதற்கு வழி இல்லை அப்படிங்கக்கூடியதை ஒரு குறிப்பிட்ட கால அளவு எடுத்துட்டு அப்படி வழி இல்லை இது பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்காது அப்படின்னா, நம்முடைய தமிழகத்தினுடைய தண்ணீர் தான் போகுது கேரளாவுடைய நிலப்பரப்புக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த நெய்யாறு டேமினுடைய நீர்பிடிப்பை நோக்கி ஓடக்கூடிய 50% தண்ணீர், அது 40 முதல் 50% அளவீட பொறுத்து மாறும். அந்த 50% அளவிற்கான தண்ணீர் நம்ம தமிழகத்தினுடைய கருப்பையாறு மாதிரியான பல்வேறு பகுதிகளில் ரிசர்வ் வனப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழையிலிருந்து தான் வடிஞ்சோடுது. நம்ம தமிழக பகுதியிலேயே இதுக்கு தடுப்பணைகள் கட்டி செக்டேம் அமைச்சு அதை வந்து அந்த முல்லையாறு கால்வாய்க்கு அந்த வழியா திருப்பி விட்டாங்கன்னா நம்ம நீர் தேவையை நாமே பூர்த்தி செஞ்சுக்கொள்ளலாம். இந்த ரெண்டு மாற்று திட்டங்கள் இருக்கு, அரசாங்கம் செய்யற திட்டம் தான் இருக்கணும். இரண்டில் ஏதேனும் ஒன்று சீக்கிரமே நடக்கும் நம்புவோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு, இந்த தேர்தல்லையும் நதிநீர் பங்கீடு தொடர்பான வாக்குறுதிகள் வந்துகிட்டே தான் இருக்கு. 2050 உலக நதிகளின் துணைப்படுகைகளில் 1/3 கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளக்கூடும்னு சமீபத்திய ஆய்வறிக்கை ஒன்று சொல்லுது. இதே பிரச்சனைகள் தொடர்ந்தா, இதே நிலை நீடிச்சா 2050 முன்னாடியே தமிழகம் பல பஞ்சங்களை சந்திக்க வேண்டியது வரும்.